திருச்சி விமான நிலையத்தில் காணாமல் போன பாஸ்போர்ட், பதறிப்போன பயணிகள். திருச்சி விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஷார்ஜாவிலிருந்து வந்தது. இதில் வந்த பயணிகளின் உடமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் அந்த விமானத்தில் வந்த பயணிகளில் சிலர் தங்கம் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விமானத்தில் வந்த திருச்சி உறையூர் சாலை ரோட்டைச் சேர்ந்த சையது உசேன், திருச்சி உறையூர் பழைய கரூர் ரோட்டைச் சேர்ந்த சஃபியுல்லா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தைச் சேர்ந்த சாதிக் அலி ஆகிய மூன்று பயணிகளை சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவர்களது பாஸ்போர்ட்டை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு அவர்களது உடமைகளை சோதனை செய்தனர். சோதனையில் தங்கம் எதுவும் இல்லை என தெரிய வந்தது. மேலும் அவர்களை முழு உடல் பரிசோதனைக்காக விமான நிலையத்திலிருந்து வெளியே அழைத்து சென்று சோதனை செய்த போதும் அவர்களது உடலிலும் தங்கம் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவர்களை போகலாம் என்று கூறினர். அவர்கள் தங்களின் பாஸ்போர்ட்டை திருப்பி தருமாறு கேட்டனர். உடனே பாஸ்போர்ட்டை தேடிய சுங்கத்துறையினர் பாஸ்போர்ட் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை கேட்ட பயணிகள் பாஸ்போர்ட்டை தரவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று கூறினர். இதனால் ஆடிப்போன சுங்கத்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி 2 நாட்களுக்குள் பாஸ்போர்ட்டை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அல்லது புதிய பாஸ்போர்ட் பெற்றுத் தருகிறோம் என்று கைப்பட எழுதி கையெழுத்திட்ட கடிதம் மூலமாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து பயணிகள் கடிதத்துடன் புறப்பட்டு சென்றனர். விமான நிலையத்தின் உள்ளே பாஸ்போர்ட் தொலைந்த விவகாரம் அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.